சேலம் மாவட்டம் எடப்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஏற்பட்ட ஆன்லைன் சர்வர் பிரச்சனையால் கடந்த ஒரு வார காலமாக குறித்த நேரத்தில் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். காலை 10 மணிக்கு வழங்கப்படும் முதல் டோக்கன் மாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படுவதாகவும், ஒரு சில தினங்களில் சர்வர் பிரச்சனை காரணமாக பத்திரப்பதிவு செய்ய 2 நாட்கள் வரையாகும் சூழல் ஏற்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பணிகளை விட்டு பத்திரப்பதிவு செய்ய வரும் தங்களை இதுபோன்று அலைக்கழிக்கும் திமுக அரசின் அலட்சியத்திற்கு மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடி அருகே அரசு பேருந்தில் குட்கா, ஹான்ஸ் போன்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு கர்நாடக எல்லைப்பகுதியில் உள்ள கக்கநல்லா சோதனை சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு அரசு பேருந்தில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா பண்டல்களை ஒருவர் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து குட்கா பண்டல்களை பறிமுதல் செய்த மசினகுடி போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெண் குழந்தையை தத்தெடுத்த விவகாரத்தில் தத்தெடுத்தவர்களிடம் குழந்தையை ஒப்படைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. காசி விஸ்வநாதன் மகாதேவன் தம்பதி தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரின் பெண் குழந்தையை தத்தெடுத்த நிலையில் அவர்களது சொந்த ஊரான மதுரைக்கு அழைத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் குழந்தையை சட்டவிரோதமாக மதுரைக்கு அழைத்து வந்ததாக தம்பதி மீது குழந்தைகள் நலக்குழு சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு குழந்தை காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குழந்தையை தத்தெடுத்த தம்பதியிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது. தஞ்சை அருகே வடிகால்வாய்கள் சரிவர தூர்வாரப்படாததால் 200 ஏக்கருக்கும் அதிகமான வாழை மரங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்மழை காரணமாக கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் திருவையாறை சுற்றியுள்ள பகுதிகளில் பயிரிடப்பட்ட வாழை தோட்டங்களை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் வாழை மரங்கள் அழுகி வருவதாகவும், சரியாக வடிகால்வாய்களை தூர்வாராததே பாதிப்பிற்கு காரணம் என குற்றம் சாட்டிய விவசாயிகள் அரசு உடனடியாக சேதமடைந்த வாழைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் அருகே விநாயகர் ஊர்வலத்தை காவல்துறையினர் நிறுத்தியதால் சலசலப்பு நிலவியது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தன. இந்நிலையில் பேருந்து நிலையம் அருகே பள்ளிவாசல் உள்ளதால் அதன் அருகே சிலை வரும்பொழுது மேலம் அடைக்கக்கூடாது என காவல்துறையினர் அறிவுறுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஊர்வலத்தினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஊர்வலம் தடைபட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை அருகே உடலை எடுத்துச் செல்லவிடாத கிராமத்தினரை கண்டித்து இறந்தவரின் உறவினர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். வீரமங்கலம் கிராமத்தில் 120 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அங்கு இறந்த முதியவரின் சடலத்தை பெரிய வீரமங்கலம் வழியாக எடுத்துச் செல்ல அப்பகுதி மக்கள் ஆயத்தமாகியுள்ளனர். அதற்கு வீரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்த அதிகாரிகள் ஆம்புலன்ஸ் மூலம் உடலை அனுப்பி வைத்தனர். தருமபுரி அருகே தரைப்பாலத்தை கடக்க முயன்று நீரில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞர் மீட்கப்பட்டார். காரிமங்கலம் அருகே உள்ள தும்பலஹள்ளி அணை நிரம்பியதால் பூலாப்பட்டி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த வழியாக கிராமங்களுக்கு செல்லும் தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியிருப்பதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தரைப்பாலத்தை கடக்க முயன்ற விஜயகுமார் என்பவர் எதிர்பாராத விதமாக ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறையினர் விஜயகுமாரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற 1.5 டன் ரேசன் அரிசி திருத்தணி ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் ரேசன் அரிசி கடத்தல் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் திருத்தணி ரயில் நிலையம் வழியாக அதிக அளவில் ரேசன் அரிசி கடத்தப்படுவதாக ரயில்வே போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் பேரில் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சென்னையில் இருந்து திருப்பதி செல்லக்கூடிய ரயிலில் கடத்திச் செல்வதற்காக வைக்கப்பட்டிருந்த 56 மூட்டை ரேசன் அரிசியை பறிமுதல் செய்தனர். ரேசன் அரிசி கடத்தி வந்த நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் ஏலக்காய் விலை தொடர்ந்து சரிவடைந்து 1 கிலோ ஏலக்காய் 881 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். போடி நாயக்கனூரில் நடைபெற்ற மின்னணு ஏலத்தில் ஏலக்காய் அதிகபட்ச விலை 1387 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 591 ரூபாய்க்கும், சராசரியாக கிலோ ஒன்றுக்கு 881 ரூபாய்க்கும் விற்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு கிலோ ஒன்றுக்கு 3000 ரூபாய் வரை விற்கப்பட்ட ஏலக்காய் இந்த ஆண்டு கிலோ ஒன்றுக்கு 1000 ரூபாயை கூட தாண்டவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். விலை சரிவிற்கு கேரளாவில் பெய்து வரும் கனமழையே காரணம் என கூறப்படுகிறது.
புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. விராலிமலை குளவாய்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியிடம் திருமணம் செய்து கொள்வதாக பழகி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த மாணவியின் தாயார் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக இளைஞர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இளைஞருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த ஒப்பந்த பணியாளருக்கு உரிய நிவாரணம் வழங்காத மின்வாரியத்தை கண்டித்து ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆழ்வார்குறிச்சி அருகேயுள்ள கீழாம்பூர் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் மின்வாரியத்தில் ஒப்பந்த பணியாளராக வேலை பார்த்து வருகிறார். இவர் கடந்த 13ஆம் தேதி பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி பலத்த காயமடைந்த நிலையில் இதுவரை எந்தவொரு நிவாரணமும் வழங்காத மின்வாரியத்தை கண்டித்து ஊழியர்கள் போராட்டம் செய்தனர். மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 54 நாட்களில் 350 TMC தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 50 நாட்களுக்கும் மேலாக 120 அடியாகவும் நீர் இருப்பு 93.47 TMC நீடித்து வருகிறது. கடந்த ஜூலை மாதத்தில் இருந்து 54 நாட்களில் 366 TMC தண்ணீர் வந்துள்ளதாகவும் மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்டு 89 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நடப்பாண்டு தண்ணீர் வந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விழுப்புரம் நகரில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி இன்னும் முழுமை பெறாததால் பல இடங்களில் சாலைகள் நடக்கக்கூட தகுதியற்றவையாக மாறியுள்ளன என நகராட்சி கூட்டத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்களை குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகராட்சி அதிகாரிகள் மெத்தனப்போக்குடன் செயல்படுவதோடு ஊழலில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு பதிலளிக்க முடியவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். விழுப்புரம் திமுக நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி மீது அந்த கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்களை குற்றம் சாட்டியுள்ளது விடியா திமுக அரசின் அவல நிலையை எடுத்துக்காட்டியுள்ளது. அரியலூரில் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தவருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் செங்கோலி கிராமத்தைச் சேர்ந்தவர் இளங்கோவன். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு ஆடு மாடு மேய்த்து வந்த 21 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதில் அந்த பெண் கர்ப்பமாகியுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அரியலூர் மகிழா நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்தன் குற்றவாளி இளங்கோவனுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே செல்போன் திருடியதாக கூறி ஏற்பட்ட பிரச்சனையில் 3 இளைஞர்கள் தாக்கப்பட்டு கலவரம் உண்டானது. விருத்தாச்சலம் பூதாம்பூர் அடுத்த ஏனாதிமேடு பகுதியைச் சேர்ந்த 3 பேர் மதுக்கடையில் மது அறிந்து கொண்டிருந்துள்ளனர். அப்போது பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் அவர்களின் செல்போனை திருடியதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பூந்தோட்டம் பகுதிக்கு சென்ற 3 பேரையும் அப்பகுதியினர் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதன் காரணமாக இருதரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கலவரம் உண்டானதால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மூக்கண்டப்பள்ளி ஏரியில் இருந்து ரசாயன நுரையுடன் உபரிநீர் வெளியேற்றப்படுவது குறித்து 6 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியருக்கு தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மூக்கண்டப்பள்ளியில் 5 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள ஏரியை ஒட்டி செயல்படும் தனியார் நிறுவனங்களில் இருந்து சுத்திகரிக்கப்படாத ரசாயனம் கலந்த கழிவுநீர் வெளியேற்றப்படுவதாக நாளிதழ்களில் செய்தி வெளியானது. இந்த செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தமிழ்நாடு மனித உரிமை ஆணைய தலைவர் பாஸ்கரன் இந்த விவகாரம் தொடர்பாக 6 வாரங்களில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் முகமூடி அணிந்த நபர் கத்தியை காட்டி மிரட்டி நகை பணம் பறிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் அருகே சாமியார் மடம் டவர் தெருவைச் சேர்ந்த தாமர செல்வி துணி துவைத்து மாடியில் காய வைக்க சென்றதாக கூறப்படுகிறது. தாமர செல்வியிடம் முகமூடி கொள்ளையன் திடீரென கத்தியை காட்டி நகை மற்றும் பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. அவரிடம் இருந்து தப்பிக்க மேல் மாடியில் இருந்து குதித்த அந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் உரிய விலை கிடைக்காததால் 200 மூட்டை வெங்காயத்தை விவசாயி ஒருவர் குட்டையில் கொட்டி அளித்தார். ஒசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் விளைவிக்கப்பட்ட வெங்காயத்திற்கு மழையின் காரணமாக உரிய விலை கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சானமாவு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அனில்குமார் அவரது நிலத்தில் விளைவிக்கப்பட்ட 200 மூட்டை சின்ன வெங்காயத்தை குட்டையில் கொட்டி அளித்தார். மேலும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கவும் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்கவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார்.
திருப்பூர் மாவட்டம் முத்தூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 14 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். பெருமாள்புதூர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் அந்தியூரில் உள்ள அவரது கடைக்கு சென்ற நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த தங்க நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்றனர். இதுகுறித்து பழனிசாமி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த வெள்ளக்கோவில் காவல்துறையினர் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்த பெண்ணை அரசு கல்லூரி பேராசிரியர் சீர்திருத்த முறையில் திருமணம் செய்து கொண்டார். வாணியம்பாடி அடுத்த பெருமாள்பேட்டை சரணாலயம் கருணை இல்லத்தில் இளம்பெண் திலகவதி வளர்ந்து வந்துள்ளார். பட்டம் பெற்ற திலகவதியை கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் சுகுமார் சீர்திருத்த முறையில் திருமணம் செய்து கொண்டார். பின்னர் திருமண விழாவில் கலந்து கொண்ட நண்பர்கள் மத்தியில் நடந்து சென்று வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டனர். திருமண விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் புத்தகங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கஞ்சா விற்பனை செய்த இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். போதை தடுப்பு பிரிவு தனிப்பிரிவு போலீசார் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட காரைக்குடி சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவரை பிடித்தனர். அவரிடம் கஞ்சா இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் இருந்து மாயமான மயில் சிலையின் அழகில் இருந்தது மலரா பாம்பா என்பதை ஆகமக்குழு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயில் சிலை மாயமானதாக கூறி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு மயில் அழகில் மலர் இருந்தது என முடிவுக்கு வந்தால் அழகில் பாம்புடன் இடம்பெற்ற மயில் சிலையை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் பாம்புதான் இருந்தது என்றால் சிலையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் நீண்ட காலமாக இந்த விவகாரம் நிலுவையில் உள்ளதால் ஆகமக்குழு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விதிமுறைகளை மீறி இயங்கி வரும் கல்குவாரியை மூட வலியுறுத்தி விவசாயி ஒருவர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். பல்லடம் அருகேயுள்ள கோடாங்கிபாளையத்தில் விதிகளை மீறி கல்குவாரி செயல்பட்டு வருவதாகவும் இதனை உடனடியாக ஆய்வு செய்து உரிமத்தை ரத்து செய்ய கோரியும் விஜயகுமார் என்ற விவசாயி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதற்கு ஊர் மக்கள் மற்றும் விவசாயி சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து போராட்டம் தீவிரமானது. இதனை அறிந்த வருவாய்த்துறையினர் மற்றும் கனிமவளத்துறையினர் கல்குவாரியை ஆய்வு செய்துள்ளனர். கோவையில் வயது மூத்த தம்பதிகளுக்கு நடைபெற்ற முப்பெரும் கல்யாண வைபவம் நிகழ்ச்சி கவனம் ஈர்த்துள்ளது. தனியார் அமைப்பினர் சார்பில் நடத்தப்பட்ட இந்நிகழ்வில் 60, 80 மற்றும் 90 வயதுடைய தம்பதிகள் கலந்து கொண்டனர். அதிகாலை கணபதி பூஜை, சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டு பூர்ணாகுதி தீர்த்த அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மாங்கல்ய தாரணம், பவளமணி தாரணம், முத்துமணி தாரணம் மற்றும் நவதி காலஸ்வரூப சாந்தி விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தம்பதிகளிடம் அனைவரும் ஆசீர்வாதம் பெற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பரிசுகள் வழங்கினார். ஸ்ரீனிவாசன் நகர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வெள்ளப்பெருக்கில் சாலை அடித்துச் செல்லப்பட்டதால் 5 கிராமங்களிடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ராசாபுரம் பகுதியில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் சென்று வர தற்காலிகமாக சாலை அமைக்கப்பட்டிருந்தது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் ராசாபுரம் பகுதியில் உள்ள சாத்தன் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கில் அந்த சாலை அடித்துச் செல்லப்பட்டதால் ராசாபுரம், தாமரைக்குளம், கரிகாரன், புதூர் உள்ளிட்ட 5 கிராமங்களுக்கு சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய் அளவுக்கு மீன் வர்த்தகமானது. குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் கணவாய் மீன்கள் வரத்து அதிகரித்துள்ளதால் விற்பனை களை கட்டியுள்ளது. 1 கிலோ பீலி கணவாய் மீன் 200 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டில் ஃபிஷ் கணவாய் மீன்கள் 400 ரூபாய்க்கும் விலை போனது. இதில் கேரளாவைச் சேர்ந்த ஏற்றுமதி நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு கணவாய் மீன்களை வாங்கிய நிலையில் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் இன்று ஒரே நாளில் சுமார் 2 கோடி ரூபாய் அளவிற்கு மீன் வர்த்தகம் நடைபெற்றது. கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள திட்டக்காட்டூர் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கடந்த 10 நாட்களாக இந்த நிலையே நீடிப்பதாகவும் இதுவரை அரசு சார்பில் எந்த உதவியும் செய்யப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ள கிராம மக்கள் விஷப்பூச்சிகளின் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். பிடிக்க தண்ணிக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். போய் அடிச்சுட்டு வரணும்னா தண்ணிக்குள்ளே போய் தான் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது பூச்சி ஏதாவது கடிச்சதுன்னா கூட எங்களுக்கு என்ன கடிச்சதுன்ற கூட தெரியாது. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார். குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். பிள்ளைங்களை வெளியில் அங்கங்கே அனுப்ப முடியாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வச்ச
சேர்லயே உட்காந்துருக்கேன் சார். நாகை மாவட்டம் தலைஞாயிறு மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பாங்களில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தலைமையில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஒன்றிய கழக அவைத்தலைவர் தமிழ்வாணன், மாவட்ட கழக பொருளாளர் சண்முகராசு மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என சுமார் 500 பேர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு முடக்கி வருவதாக குற்றம் சாட்டினார். தருமபுரி மாவட்டம் கே ஈச்சம்பாடி அருகே தொடர்மழையால் தென்மண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சிறிய அணைக்கட்டு நிரம்பி வருகிறது. இதனால் நவளை, பெரமாண்டப்பட்டி, தோட்டம்பட்டி, எம் வெளாம்பட்டி, கீழ்மரப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே தென்மண்ணை ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 8000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கோவில் பூட்டை உடைத்து நகை பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவளச்சேரி கிராமத்தில் முருகன் கோவில் உள்ளது. இந்த கோயிலில் இரவில் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் கோவிலில் இருந்த 3 சவரன் நகை மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கத்தை திருடிச் சென்றனர். மேலும் கோவிலுக்கு வெளியில் இருந்த உண்டியலை உடைத்து காணிக்கையாக செலுத்தப்பட்டவற்றை எடுத்துக்கொண்டு வயல்வெளியில் உண்டியலை வீசிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து மேல்மருவத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே ரெங்கநாதபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே அடுத்தடுத்து 6 கடைகளின் பூட்டை உடைத்து சுமார் 2,00,000 ரொக்கம், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவையை இளைஞர்கள் இருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. 25 மதிக்கத்தக்க 2 இளைஞர்கள் இரும்பு கம்பியால் கடைகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் பொருள்களை சர்வசாதாரணமாக திருடிச் செல்லும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக வணிகர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திட்டு கிராமங்களான நாதல்படுகை, முதலைமேடு திட்டு, வெள்ளை மணல் கோரை திட்டு உள்ளிட்ட கிராமங்களில் 5வது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கிராமங்களையும் சூழ்ந்துள்ள வெள்ள நீர் தொடர்ந்து வடியாமல் இருப்பதால் கிராம மக்கள் அனைவரும் தற்காலிக முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். இதனிடையே நாதல்படுகை கிராமத்தில் சிறுவர்கள் வளர்த்து வந்த நாய் ஒன்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் 5 நாட்களுக்கு பின்னர் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெள்ள நீரில் நீந்தியே முகாம் பகுதிக்கு வந்தடைந்த நிகழ்வு நிகழ்ச்சி அடைய செய்துள்ளது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே விநாயகர் சிலையை கரைக்க சென்றபோது ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞரை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். ஐயர்கொட்டாயைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் தனது நண்பர்களுடன் விநாயகர் சிலையை கரைக்க தும்பலகள்ளி அணைக்கு சென்றுள்ளார். அப்போது அணையிலிருந்து உபரிநீர் செல்லும் வழியில் உள்ள தரைப்பாலத்தில் விநாயகர் சிலையை கரைக்க முயன்றார். அப்போது தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட விஜயகுமார் மரச்செடியை பிடித்தவாறு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புக் குழுவினர் ஆற்றில் இறங்கி கயிறு கட்டி விஜயகுமாரை பத்திரமாக மீட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விதிமுறைகளை மீறி இயங்கி வரும் கல்குவாரியை மூட வலியுறுத்தி விவசாயி ஒருவர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். பல்லடம் அருகேயுள்ள கோடாங்கி பாளையத்தில் விதிகளை மீறி கல்குவாரி செயல்பட்டு வருவதாகவும் இதனை உடனடியாக ஆய்வு செய்து உரிமத்தை ரத்து செய்ய கோரியும் விஜயகுமார் என்ற விவசாயி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதற்கு ஊர் மக்கள் மற்றும் விவசாயி சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து போராட்டம் தீவிரமானது. இதனை அறிந்த வருவாய்த்துறையினர் மற்றும் கனிமவளத்துறையினர் கல்குவாரியை ஆய்வு செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பரிசுகள் வழங்கினார். ஸ்ரீனிவாசன் நகர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். கோவையில் வயது மூத்த தம்பதிகளுக்கு நடைபெற்ற முப்பெரும் கல்யாண வைபவம் நிகழ்ச்சி கவனம் ஈர்த்துள்ளது. தனியார் அமைப்பினர் சார்பில் நடத்தப்பட்ட இந்நிகழ்வில் 60, 80 மற்றும் 90 வயதுடைய தம்பதிகள் கலந்து கொண்டனர். அதிகாலை கணபதி பூஜை, சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டு பூர்ணாகுதி, தீர்த்த அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மாங்கல்ய தாரணம், பவளமணி தாரணம், முத்துமணி தாரணம் மற்றும் நவதி காலஸ்வரூப சாந்தி விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தம்பதிகளிடம் அனைவரும் ஆசீர்வாதம் பெற்றனர்.